அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் நேயர்களை வளர்ச்சிறு பருவத்தில் முக்கியமாக ஒரு ஐசஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரைசஸ் அப்படின்னாலே வந்து முடிவு பண்ண வேண்டிய தருணம் அப்படின்னா ஒரு கிரேக்கத்திய வார்த்தை அது ஆக்சுவலாக அதாவது நமக்கு ஒரு குழப்பங்கள் ஏற்படும் பொழுது நம்ம வந்து முடிவு பண்ணியே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை தான் நம்ம வந்து கிரைசஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அது மாதிரி குழந்தை பருவத்திலேருந்து இவங்க வளர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் தான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒவ்வொரு மன ஒவ்வொருத்தரோட மனதிலையும் வரும் அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய வேர்ல்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க என்ன மாதிரி மனிதர்களை சந்திக்கிறாங்க அவங்களோட தாக்கம் என்ன அதனால இவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய கருத்துகள் அவங்க அந்த ஐடியாஸை வந்து அது வரைக்கும் பிஹேவியரல் சயின்டிஸ்ட் எல்லாம் நிறைய தியரிஸ் எழுதியிருக்காங்க இதை பற்றியெல்லாம் ஒரு கான்க்ரீட்டாக மனசில் வந்து சிலதெல்லாம் இதெல்லாம் வந்து இப்போ வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க அந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் தோணக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைட்லி ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஒரு சமூக பார்வை இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அடுத்த கட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ இப்போ இதனால் இவங்க வந்து சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மனிதர்கள் மென்டார்ஸ் ஆசிரியர்கள் இவங்க இவங்களெல்லாம் எல்லாம் வைத்துதான் வந்து இவங்க தான் யாராக வேண்டும் உலகத்துல என்ன மாதிரி தொழில் செய்யணும் அந்த மாதிரி தொழில் செய்வதற்கு தமக்கு அவகாசம் இருக்கா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இப்படியெல்லாம் வந்து இவங்க சிந்திக்க தொடங்குறாங்க சில நேரத்துல வந்து இந்த தருணத்தில் பல பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வியர்டாக வந்து ஒரு அப்டிராக்ட் ஃபிலாசபிலாம் பா பேச ஆரம்பிப்பாங்க ரொம்ப தத்துவங்களில் வந்து விருப்பம் காட்டுவாங்க அது வந்து உண்மையாகவே ஆழ்ந்த ஒரு பிடிமானத்தோட ஒரு புரிதல் ஆரம்பித்ததுன்னா அவங்க உண்மையிலேயே அதில் வந்து அந்த கண்டினியூட்டி இருக்கும் அந்த சேம்னஸ் வந்து அப்சர்வபுல்லாக தெரியும் வெளிலேயும் தெரியும் அவங்க வந்து மனதுக்குள்ள தான் யார் அப்படின்னு உணரக்கூடிய ஒரு உணர்வும் தன்னை ஒரு ஞானி மாதிரியாகவோ இல்ல ஒரு உயர்ந்த ஒரு மனிதனாக தான் வர வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் அவங்க மனதில் உருவாச்சுன்னா அப்போ அந்த நிலை வந்து அவங்களோட மனதில் வந்து ஆழமாக இருக்கும் அதே நேரத்துல அவங்களுடைய நடை உடை பாவனை விருப்பங்கள் அவங்க கைப்பிடிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து ஒரு அதே மாதிரியே இருக்கும் கன்சிஸ்டண்ட்டாக ஸோ இப்போ இதை மாதிரி இருக்கும்போது இதுலேயே ஆழ்ந்து அவங்க போகும் பொழுது ஒரு சில அவங்களோட குறிக்கோள்களை வந்து அவங்க அடையக்கூட முடியும் ஒரு வித்தியாசமான மனிதர்களாக வரணும் அப்படின்னு நினைத்து அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா அந்த மாதிரி கூட நம்ம சில பேரை பார்க்குறோம் மகான்களாக ஆகிறவங்க ஞானிகள் ஆகிறவங்க சன்னியாசிகளாக ஆகிறவங்க ஒரு சமூக ஆர்வலர்களாக போகிறவங்க திடீர்னு ஒரு நான் வந்து கடவுளுக்கு தொண்டு செய்ய போகிறேன்ட்டு மடத்துல போய் சேர்ந்துருவாங்க இந்த மாதிரியெல்லாம் கூட வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய பிலாங்கிங் அவங்களுடைய சாதி அவங்களுடைய மதம் அவங்களுடைய வீடு அதையெல்லாம் வந்து இதெல்லாம் நான் கிடையாது நான் வேற வேற மாதிரியான ஒரு மனிதன் அப்படின்னு அவங்களுக்குள்ளே உணர்ந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இப்போ இதையே வந்து இந்த க சராசரி மனிதர்கள் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அதனால் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அவமானமும் ஒரு மன கஷ்டமும் ஏற்படாத பொழுது அதில் இருப்பதற்கு விருப்பம் காட்டும் பொழுது அவங்க வந்து சராசரியாக தனக்கு என்ன கோல் வந்து சூட்டபிள் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு எந்த கோல் சூட்டபிள் நம்மளுடைய பழக்க விருப்பங்களுக்கு அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து அதோடு வந்து அவங்க விருப்பத்தோடு இணையும் பொழுதும் அவங்களுக்கு அந்த கிரைசஸ் அப்படிங்கிறது ஏற்படாது தான் இப்படியாகப்பட்டவன் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்தும் அப்படி இருக்க மறுத்து வேறு ஒரு காரணங்களுக்காக அவங்களுக்கு வேறு விதமாக ஈர்ப்பு வரும்பொழுது தான் முன்னுக்கு பின் முரணான ஒரு பிஹேவியர்லாம் பார்க்கலாம் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார பொண்ணு ஒழுங்காக காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருந்த பொண்ணு திடீர்னு டிரைவர் மேலே காதல் பகப்பட்டு நான் வந்து டிரைவர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அதிர்ச்சியாக எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இப்போ ஏன் இந்த மாதிரி இவங்க வந்து திடீர்னு ஒரு முரணான ஒரு பிஹேவியர் ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள ஏற்படுதுன்னா தான் யார் தான் என்னென்ன மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்கு நமக்கு எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து புரி புரிந்து ஒன்று புரிந்து அது பிடிக்காமல் வேறு விதமாக ஆசைப்படலாம் இல்லை புரிந்து பிடித்து ஆனாலும் தன்னுடைய எதிர்ப்பை பேரண்ட்ஸ்க்கு தெரி வைக்கணும் சமூக தெரிவிக்கணும் வேறு சமூகத்தில் வந்து இந்த மாதிரி உயர்வு தாழ்வு எல்லாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் ஒரு காரணம் அப்படின்னு எல்லாம் எதையாவது ஒரு குற்ற உணர்வுனால இதையெல்லாம் தான் சரி செய்ய போகிறோம் இந்த மாதிரி ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டா அந்த மாதிரி ஒரு முனைவோட அவங்க முடிவெடுக்கலாம் இல்லை இதனோட தாக்கம் என்னன்னு தெரியாம என்ன மாதிரி நம்ம நம்மளை சுற்றி ஒரு சூழ்நிலை இருக்குது நம்ம என்ன மாதிரி சூழ்நிலைக்கு போக போகிறோம் அப்போ போனாக்கா நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி பொழுது அதனோட தாக்கம் என்ன இருக்கும் அப்படின்லாம் புரியாம கூட ஆசைப்படலாம் ஸோ இதையெல்லாம் தான் வந்து உளவியல்ல ஐடென்டிட்டி கிரைசஸ் அப்படின்னு சொல்கிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஏழ்மையில் இருக்கிறவங்க திடீர்னு ஒரு ஆடம்பரத்துக்கு ஆசைப்படுறது இல்லை வந்து ஒரு நல்ல படித்து கொண்டிருந்த ஒரு பையன் நல்ல திடீர்னு திடீர்னு வந்து படிப்பெல்லாம் பிரயோஜனமே இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஆர்மியில் போய் சேரப் போகிறேன் இல்லாட்டினா நான் வந்து மடத்துல போய் சேரப் போகிறேன் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஆப்போசிட்டாலாம் டெசிஷன்ஸ் எடுக்கும் பொழுது அப்ப அப்போ உள்ளவங்க எல்லாம் ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க ஏன் இந்த மாதிரி திடீர்னு இவனுக்கு இப்படிலாம் தோணுது இத்தனை நாள் ஒழுங்காக இருந்தானே அப்படின்னுட்டு சோ இது வந்து ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக அவங்கக்கிட்ட வந்து முனைவோடு பேசாமல் அவங்கக்கிட்ட வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கருத்துக்களை திணிக்க திணிக்காம அவங்க ஏன் அப்படின்னு முதல்ல விருப்பப்படுறாங்க அவங்க ஏன் அந்த மாதிரி ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத அவங்க கிட்ட கேள்விகள் கேட்கணும் ஸோ அந்த அஞ்சு டபிள்யூஸும் நம்ம கேட்கணும் எதனால அவங்களுக்கு அப்படி தோணுச்சு எங்கேருந்து கத்துக்கிட்டாங்க எப்போதுலேருந்து இப்படி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சது எந்தெந்த காரணங்களுக்காக ஏன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பல உண்மைகள் வரும் ஸோ இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம நம்பணும் இதையெல்லாம் அவங்கள வந்து அங்கீகரிக்கணும் அவங்களுடைய உணர்வுகளையும் அவங்களோட கருத்துக்களையும் அங்கீகரிக்கணும் ஸோ அது மாதிரி செவி கொடுத்து கேட்கும் போதே உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அந்த கான்ஃப்ளிக்ஸு அதெல்லாம் வந்து சரி செய்ய முடியும் ஸோ அதுக்கப்புறம் அடுத்த இதுவாக வந்து நம்ம ஒரு புரிதலை கொண்டு வரும்பொழுது அதற்கப்புறமும் அவங்களுக்கு புரிந்து நிலைமை புரிந்து அவங்களை வந்து இன்டெக்ரேட் பண்ணக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அந்த ஐடென்டிட்டியை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யலாம் அவங்க தான் யார் அப்படிங்கிறத உணர்வதற்கான அவகாசம் அவங்களுக்கு தரணும் ஏன்னா அவங்க இப்போ வந்து ஒரு கிரைசஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் தான் யார் என்று புரிதலே இல்லாத ஒரு குழப்பத்தில் இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் போயிட்டு அவங்கள நாம் வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா அவங்க மேலே மேலே வந்து எதிர்ப்பு தான் காட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி நேரங்கள்லாம் பெற்றோர்கள் வந்து செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு குழப்பம் அவங்களுக்கு ஏற்பட்டது தவறு ஒன்றும் இல்லை இது வந்து என்ன அவ அதற்கு மொத்த பொறுப்பு அவங்களே கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேரண்ட்ஸு புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி வளர் சிறு பருவத்தில் வந்து முக்கியமான சில லைஃப் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து ஏற்படக்கூடிய தருணம் ஸோ நல்ல ஒரு நங்கூரம் மாதிரி ஊன்றி நான் இப்படி தான் வர வேண்டும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக ஒரு டெசிஷன் எடுத்து அந்த ரோலுக்கு வந்து கரெக்டாக சயின்டிஃபிக்காக ஒரு கோல் செட்டிங் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது தான் யார் என்பதை நன்றாக உணர்ந்து அது விருப்பம் இல்லாமல் அதிலிருந்து டிவியேட் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் சரி இதுதான் தவறு என்று சொல்ல முடியாது அதனால பெற்றோர்கள் செய்ய வேண்டியது எல்லாமே வந்து ஒரு மிரர் மாதிரி அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி அவங்க எடுக்கக்கூடிய க டிசிஷன்ஸ்க்கான விளைவுகளை வந்து அவங்க கிட்ட தீர பேசி அவங்களுக்கு வந்து பொறுப்பெடுத்துக்க வச்சு அவங்கள உணர வைப்பது தான் வந்து தலையாய கடமை சரி நேர்களை மேலும் பல தகவல்கள் நாளை சந்தித்து உரையாடலாம்